வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்டபிசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமணி மற்றும் தின இந்தியிலிருந்து மார்ச் 24-25 நடப்பு நிகழ்வுகள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, குரூப் 4 அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி பார்க்கலாம் சார். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு கொஷின் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முக்கியமான ஈவெண்ட் மட்டும்தான் இதில் வந்து நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார், நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 17வது மக்கள் தொகை நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளிலும் சட்டப்பேரவை, அதாவது வந்து இடைத்தேர்தல்னு சொல்லிட்டு, ஒரு 18 தொகுதிகளிலும் நடைபெறப்போகுது. என்றைக்குன்னா April 18 அன்னைக்கு நடைபெறப்போகுது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 19ஆம் தேதி. என்றைக்கு முடிய போகுதுன்னா நாளைக்கு, டுமாரோ, அதாவது வந்து மார்ச் 26ஆம் தேதி முடிய போகுது. தேதி ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. என்றைக்கு முடியுது? 26/3. என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? 19 மார்ச், 39/18 சட்டப்பேரவை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஒன்று, அதாவது 39+1 சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், அதாவது வந்து பிரிட்டன், இங்கிலாந்துன்னு சொல்லுவோம், யுனைடெட் கிங்டம், அதனுடைய பிரதமர் யாருன்னா தெரசா மே. இது வந்து 2வது பெண் பிரதமர். ஆல்ரெடி வந்து குரூப் 4ல கேட்டுட்டாங்க 2016 நவம்பரில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இவர் என்றைக்கு பதவி ஏற்றனா July 13, 2016 அன்று பிரதமராக பதவி ஏற்றார். ஏன் வந்து இவன் சொல்கிறான், இப்போ பிரிட்டன் எக்ஸிட், அதாவது பிரெக்ஸிட் போயிட்டு இருக்கீங்களா. ஸோ அந்த பிரச்சனையால் சமீபத்தில் வந்துட்டுருக்கு, அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் வருது, அதனால் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட்டு, ஐஎஸ் சாம்ராஜ்யம் அடியோடு அழிந்ததாக சிரியா வந்து சிரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அதாவது வந்து சிரிய அதிபர் யாரா, அல் அசாத். அமெரிக்கா சிரியா கிளர்ச்சியாளர்களுக்கு மற்றும் குருதி படையினருக்கும் உதவி செய்திருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்க அரசு வந்து சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, ஐஎஸ்க்கு எதிராக வந்து போரிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஐஎஸ் ராமராஜ்யம் சிரியா போர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 2 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து ஐஎஸ்ஐ வந்து முற்றிலும் ஓடிக்கிட்டு தான் சிரியா சொல்லியிருக்கு. ஃபோர்த்து பாயிண்ட்டு, இலங்கை உள்நாட்டு போர் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1983 July 23 ஸ்டார்ட் ஆச்சு. இது ஈழ விடுதலை போர் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கொரியா யுத்தம் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா 2009 முடிவு வந்துச்சு. இந்த ஈழ விடுதலை போர் நடந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிடுச்சுல. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த ஒரு குழு அமைச்சு சரி பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. அதுதான் இதில் சொல்ல வர வேண்டிய விஷயம். ஃபிஃப்த்து பாயிண்ட், இணையவழி சேவை உபயோகிப்பவர்கள் எவ்வளோ பேர்னா 2020 வந்து 56.45 கோடி பேர் இருப்பாங்கன்னு, இப்போ 2018 கணக்கின்படி 48.3 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மத்திய அரசு இதுவரை 827 ஆபாச வலைதளங்களை December 2018 வரை முடக்கி உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கவுண்டிங் ரொம்ப முக்கியம். 827 January 1 முதல், அதாவது January 1, 2000 March 31, 2016 வரை, அது வந்து திரைப்படம் வந்து பண்ணிங்கன்னா, ஒரு திரைப்படம் திரையிடுறதுக்கு முன்னாடி வந்து தணிக்கைத்துறை வந்து செக் பண்ணுவாங்க, இந்த படத்தை விடலாமா வேணாமா அப்படின்ட்டு. இது வரைக்கும் 793 படங்கள் மத்திய அரசால், மத்திய தணிக்கைத்துறையால் தடை செய்யப்பட்டிருக்கு. இதான் இதில் சொல்லக்கூடிய ஈவெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 6th பாயிண்ட்டு, மாப்போ சிவஞானம் அவர்கள், அதாவது மாப்போசி சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 1971 தமிழரசு கழகம்னு ஒன்று தொடங்கியிருக்காராம் சார். இப்போ ஆனால் அது இல்லாமலே போயிடுச்சு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1997 பிரிவு 29 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களோ இல்லை நானோ, ஒரு நபர் ஒரு கட்சியில் தான் இருக்க முடியும், இன்னொரு கட்சியில் மெம்பராக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிவு ரொம்ப முக்கியம், பிரிவு 29, 1997, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் மதிமுகக்கு சின்னம் கிடையாது, கூட்டணி கட்சியில் தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சின்ன பம்பரை சின்ன அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து கூட்டணி கட்சியில் எதில் நிற்கிறாங்களோ, டிஎம்கேயில் நிற்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ டிஎம்கே சின்னத்தில் நிற்க முடியும், இல்லை வேறு சின்னம் கோர முடியும். இதனால தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து முக்கியமாச்சு. அடுத்து 17வது மக்களவை தேர்தலுக்காக 33 கோடி ரூபாயில் 26 லட்சம் மை பாட்டில் வாங்க போகிறாங்களாம். 2016 கிடையாது, இது வந்து 2014 மக்களவைத் தேர்தலில் 21.5 லட்சம் மை பாட்டில்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்து வாங்கினா, மோனோபோலி, ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இதுக்காக. அதாவது வந்து
மைசூர் பெயிண்ட் வார்னிஷ் லிமிடெட் கர்நாடகா அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்க. 1972 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம் சார் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், இதை படிச்சிங்கன்னா உங்கள் அரசியல் ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டியூஷனும் கொஞ்சம் புரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து பாருங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்தாலும் ஓகே, இது நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே சார், இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்தாச்சு, அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து இவ்வளோ தான் இவன்ட் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி விண்மீன் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க அது, இல்லைனா லிங்க்னு சொல்லுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அது, இல்லைனா டிஎன்பிசி போர்ட்டல் எக்ஸாம் மாஸ்டர் ஏதாவது ஒரு மேகசினை வந்து மந்த்லி மந்த்லி படிங்க. ஜனவரி மந்த்து ஃபிப்ரவரி மந்த்து ஃபுல்லாக படிச்சு வைங்க, அடுத்து மார்ச் மாதம் வரப்போகுது நல்லா படிங்க. நம்ம நேரம் வரும்போது டெஸ்ட்டு போட்டுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ், முடிஞ்சால் இன்னும் கொஞ்ச நாள் நானே கூட சொல்கிறேன் டெஸ்ட் சொல்லி என்ன பண்ணலாம். அடுத்து வந்து தமிழ் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக இருங்க, மாடர்ன் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக இருங்க. ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் கொஸ்டின் பேப்பர் போட முடியல. நீங்கள் எப்போ மேலே படித்து ரெடியாக இருங்க, உங்கள் ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுட்டு இருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுதான் ரொம்ப நல்லது. செவன்த்து புக்கு டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கு டெஸ்ட்டு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா புது புக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.